நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் அருமையான தலப்பாக்கட்டி ஸ்டைல் பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஒட்டாமல் உதிரியாக அழகாக சுட சுட வந்து தலப்பாக்கட்டி ஸ்டைல் பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு பிரியாணி செய்யணும், தலப்பாக்கட்டி டேஸ்ட்டில் செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் ஒரு அருமையான தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி கிடைக்கும். ஓகே, இனி இந்த ரெசிபியை எப்படி செய்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஒரு 18 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அப்புறம் 10 கிராம்பு, 10 ஏலக்காய், 1.5 அன்னாச்சி பூ, அப்புறம் 1.5 பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சமாக பட்டை, அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி, இந்த சிவப்பு கலர் மூடியில் இருக்கிறது வந்து ஜாதிக்காய் பொடி, இது கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த 8 பொருட்களையும் நல்லா அரைச்சி ஒரு பொடி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 8 பொருட்களையும் நான் வந்து ஒன்றா வந்து போட்டுக்கிறேன். நான் 8 மசாலா பொருட்களையும் இதுக்குள்ளே போட்டாச்சு, இந்த ஜாரில் போட்டாச்சு. இதை நல்லா அரைச்சிட்டு ஒரு பொடி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பொடியை தான் வந்து நம்ம பிரியாணி மசாலாவாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த 8 இன்க்ரீடியன்ஸையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் ஒரு பொடி மாதிரி. ஓகே, இந்த பொடியை தான் வந்து நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி நல்லா பொடி அரைச்சி வச்சுக்கணும், அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு நம்ம இன்னொரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அந்த பேஸ்ட்டில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா, 200 கிராம் சின்ன வெங்காயம், 7 பச்சை மிளகாய், அப்புறம் தேவையான அளவு இஞ்சி, தேவையான அளவு பூண்டு. இஞ்சி பூண்டு எவ்வளோ அளவுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம 3/4 கிலோ ஜீரக சம்பா அரிசிக்கு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, இந்த 4 இன்க்ரீடியன்ஸையும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 4 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இது எல்லாம் இது 4 சேர்த்துட்டேன். இந்த 4 வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே வந்து ஒரு 4 5 செகண்ட் வந்து திரு திருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டையும் தான் நம்ம பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம். ஓகே, இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஓகே, இனி தலப்பாக்கட்டி ஸ்டைல் பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். ஒரு சட்டியை நல்லா காய வச்சுருக்கோம், அதில் 100 ml அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதுலேயே 200 ml அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கிறோம். ஸோ நம்ம வந்து இது ரெண்டுமே கலந்து தான் செய்கிறோம், கடலை எண்ணெய் அப்புறம் நெய் ரெண்டையும் கலந்து தான் செய்கிறோம். நம்ம ஒரு சட்டியை நல்லா காய வச்சுருந்தோம், அதில் 100 ml அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருந்தோம், அப்புறம் 200 ml அளவுக்கு நெய் ஊற்றிருக்கோம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும், எண்ணெய் காயவும் நாம் நமக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட சின்ன வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சிருந்தோம், அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டுகளை சேர்த்தாச்சு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து போட்டுட்டோம், இதிலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துருந்தோம், அதுக்கப்புறம் வந்து இதிலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கிறோம். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த மசாலா வந்து நல்லா வதங்கணும், இல்லைனா வந்து ஒரு கசப்புத்தன்மை தெரியும். அதனால் வந்து இது வந்து ஒரு 10-15 நிமிஷமாவது வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதங்கணும். ஸோ அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம், இது நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா வதங்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஏற்கனவே ஒரு பேஸ்ட் வச்சுருந்தோம்ல, அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா அலசி அந்த தண்ணி இதில் ஊற்றிடுறேன். இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் வர நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து இந்த மசாலா நல்லா வெந்திருக்கும். ஸோ அது வரை வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்பப்போ கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும், அந்த மசாலாவும் நல்லா வெந்துடும். மசாலா சரியாக வேகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் எல்லாமே இருக்கும், ஆனால் வந்து ஒரு கசப்பு தன்மை வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த மசாலா வந்து நல்லா வேகணும். ஸோ இந்த மசாலா வேகிறது வர நல்லா வந்து இந்த மசாலா வதங்குற வர நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷம் வரை ஆகும். மசாலா நல்லா வதங்கிருச்சு, வதங்கி எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இது வந்து எனக்கு வந்து 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா அலசி வச்சுருந்த ஒரு கைப்பிடி அளவு புதினாவை இதில் சேர்த்துக்கிறேன் நான். இதிலே வந்து ஒரு கைப்பிடி அளவு நல்லா அலசி வச்சுருந்த மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். புதினா இலை, மல்லி இலை இது ரெண்டையுமே சமமான அளவு தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். புதினா இலை, மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு வந்து ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன் நான். 1 டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து 150 ml அளவு தயிர் சேர்த்துக்க போகிறேன் நான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாம் இன்றைக்கி பன்னீர் பிரியாணி செய்கிறதுனால பன்னீர் வந்து நம்ம உடனே சேர்த்துக்க போகிறதில்ல, கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா பன்னீர் வந்து உடனே சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி வேணால் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா பன்னீர் வந்து கடைசி தான் சேர்க்கணும். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மசாலாவுக்கும் அப்புறம் பன்னீருக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து தான் வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மசாலா நல்லா வதங்கி நம்ம ஊற்றியிருந்த அந்த எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வரட்டும். இது வந்து ஒரு 5-10 நிமிஷம் வரை ஆகும். ஸோ அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றியிருந்த ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ஒரு கிண்டி கிண்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றியிருந்த ஆயில் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருந்தது. ஸோ அதை நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டேன். கிண்டிட்டு அதில் வந்து நாம் கட் பண்ணி வச்சுருந்த 400 கிராம் பன்னீர் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். பன்னீர் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் நான். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன் நான். இது வந்து 400 கிராம் பன்னீர் வந்து நான் போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இந்த சூட்டில் பன்னீர்ல வந்து நம்ம போட்டிருந்த மசாலா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு.
ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னீர் வந்து இந்த மசாலாவில் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாம் வந்து பன்னீர் வந்து தனியாக ஃப்ரை பண்ணிலாம் போடல, அப்படியே போட்டோம். பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு சரியாக இருக்குது, அதனால் வந்து நான் உப்பு இதில் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு உப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி அப்படின்னாலே ஜீரக சாம்பார் ரைஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம எதிர்பார்க்குற அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவு ஜீரக சாம்பார் ரைஸ் எடுத்திருக்கேன் நான். இந்த 3/4 கிலோவுக்கு வந்து நம்ம வந்து இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரேவியோட வந்து இந்த பன்னீர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு இந்த மசாலாவில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. ப்ளஸ் வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இது வந்து போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 750 கிராம் அரிசிக்கு, நம்ம ஊர் சின்ன டம்ளர்னு சொல்லுவோம்ல இந்த சைஸில், இதுக்கு வந்து 9 கப் வந்து ஊற்றணும். ஏற்கனவே வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு 2 கப் அளவு வந்து தண்ணி இருக்குது, அதனால் வந்து நான் ஒரு 7 கப் வந்து தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஜீரக சாம்பார் அரிசியை தவிர வேறு ஏதாவது அரிசியை வச்சு, பாஸ்மதி அரிசியை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வராது. இந்த பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே வந்து ஜீரக சாம்பார் அரிசி தான். 3/4 கிலோ அளவு ஜீரக சாம்பார் அரிசி ஊற வச்சுருந்தேன் நான். அந்த ஊற வச்சுருந்த தண்ணியை தான் இதில் நான் ஊற்றியிருக்கேன் நான். ஸோ நீங்களும் வந்து அந்த அரிசி ஊற வச்சுருந்த தண்ணியை ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரவும் நம்ம அரிசி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரக சாம்பார் அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இதில் கொதி வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த அந்த 3/4 கிலோ ஜீரக சாம்பார் அரிசியை இதில் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு வந்து தான் நம்ம அரிசியை போடணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து வேகும் அரிசி. நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா இன்னும் டைம் ஆயிரும். ஸோ அதனால் வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வரவும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்துட்டோம். இனி இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம். அரிசி நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தம் போடணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர்றது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து எப்படி வந்து உப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்க்க முடியாது. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில். வந்து தம் போடுற ஸ்டேஜ் வர்றது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். அப்பப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அரிசி போட்டாச்சு, அரிசி வெந்துட்டுருக்கு. நல்லா கம கமன்னு பிரியாணி வாசனை வருது. அப்பப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். முன்னாடியே சொன்ன மாதிரி அப்பப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நாம் இந்த பிரியாணி வந்து எப்படி தம் போட போகிறோன்னா ஓவனில் வந்து தம் போட போகிறோம். ஓவன் வந்து ஏற்கனவே வந்து 450 ஃபாரன்ஹீட்டில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த தம் போடுற ஸ்டேஜ் வரவும் நான் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு அப்புறம் இது ஓவனில் வச்சு தம் போட்டுருவேன். ஓவன் இல்லாதவங்க வந்து எப்படி தம் போடுறது அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல்லையே வந்து தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஓவன் இல்லாமல் எப்படி தம் போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் வந்து தம் போட்டுக்கலாம். நம்ம ஊற்றியிருந்தா தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு, 3/4 வாசி வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது.
இந்த ஸ்டேஜ்லேயே வந்து தம் பண்ண அவசியம் இல்லை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். நல்லா கம கமன்னு வாசனை வருதுங்க, ஊற்றிருக்க நெய்க்கும் சீரக சம்பா அரிசிக்கும் அப்படியே மூக்கை துளைக்குது. எப்போ பிரியாணி ரெடியாகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்படி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கும் அப்போ தான். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றியிருந்தால் தண்ணி எதுவுமே இல்லை, ரொம்ப ட்ரைன் ஆகிடுச்சு, வாட்டர் கண்டென்ட்டே மேலே தெரியல. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இப்போ வந்து நாம் வந்து இது தம் போட்டுடலாம். இது வந்து ஓவனில் வந்து 450 ஃபாரன்ஹீட் வந்து ஒரு 450 ஃபாரன்ஹீட்டில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து தம்மில் இருக்கணும். அதுக்கு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஓவன் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஓவனுக்குள்ளேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதை நான் இப்போ தம்மில் வைக்க போகிறேன். 30 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1/2 hour தம்மில் வந்து நம்ம பிரியாணி வச்சிட்டோம். 1/2 hour முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் வந்து 450 ஃபாரன்ஹீட்டில் ஓவனில் ஆன் பண்ணி வச்சுருந்தோம். அந்த 20 நிமிஷம் கழித்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஓவனை ஆஃப் பண்ணிவிட்டு ஓவனுக்குள்ளேயே வச்சுருந்தோம். ஸோ மொத்தம் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு பொழு பொழுன்னு இருக்குன்னு சொல்லி பாருங்க, எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு சொல்லி. அருமையான தலப்பாக்கட்டி ஸ்டைல் பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்குது, நல்லா உதிரியாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா அருமையாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் வந்து பன்னீர் வந்து இவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்து ஒரு ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததாலோ இல்லை உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நாங்கள் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.